லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எண்டோமெண்ட், மணி பேக், யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். சில முதலீட்டாளர்கள் மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேர் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்ட முதல் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த ரெண்டு பெனிஃபிட்டும் ஒரு சேர இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் கேபிட்டல் கேரண்டீட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் இந்த பிளானை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in. மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் கேபிட்டல் கேரண்டீட் சொல்யூஷன். இதில் நீங்கள் செலுத்துகிற ப்ரீமியம் இரண்டு பிளானில் பிரித்து முதலீடு பண்ணுவாங்க. முதல் பிளான் ஸ்மார்ட் வெல்த் பிளான், இது ஒரு எண்டோமெண்ட் பிளான். ரெண்டாவது பிளான் ஃப்ளெக்ஸி வெல்த் அட்வான்டேஜ் பிளான், இது ஒரு யூலிப் பிளான். இப்போ இந்த பிளானில் இருக்க அஞ்சு ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மைல்ஸ்டோன் 10 இயர், இதில் ப்ரீமியம் டேர்ம் 5 வருஷம், பாலிசி டேர்ம் 10 வருஷம். ஸ்மார்ட் வெல்த் பிளானில் 100% நீங்கள் செலுத்தின ப்ரீமியம் தொகை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஃப்ளெக்ஸி வெல்த் அட்வான்டேஜ் பிளானில் உங்களுக்கு மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன் கிடைக்கும், அதாவது ஃபண்ட் வேல்யூ திரும்ப அன்னைக்கு இருக்க ஃபண்ட் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். மைல்ஸ்டோன் 12 மைல்ஸ்டோன் 15 மைல்ஸ்டோன் 10 இருக்க மாதிரியே தான், உங்களோட பாலிசி டேர்ம் மட்டும்தான் மாறும், மற்றபடி மித்தது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஹோல் லைஃப் இன்கம் ஆப்ஷனில் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 8 வருஷம், பாலிசி ஸ்மார்ட் பிளானில் 9 வருஷம் பாலிசி டேர்ம், ஃப்ளெக்ஸி வெல்த் பிளானில் ஆயுட்காலம் முழுவதும், அதாவது ஹோல் லைஃப். ஸ்மார்ட் வெல்த் பிளானில் 8 வருஷம் கேரண்டீடு ரிட்டர்ன் கிடைக்கும். ஃப்ளெக்ஸி வெல்த் பிளானில் நீங்கள் எப்போ வேணும்னாலும் ஃபண்ட் வேல்யூவை பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரெகுலர் இன்கமில் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 6 வருஷம், பாலிசி டேர்ம் ஸ்மார்ட் வெல்த்தில் 7 வருஷம், ஃப்ளெக்ஸி வெல்த்துக்கு 16 வருஷம். அதாவது ஸ்மார்ட் வெல்த்தில் உங்களுக்கு 30 வருஷம் கேரண்டீடு இன்கம் கிடைக்கும், 30வது வருஷம் நீங்கள் செலுத்தின ப்ரீமியம் தொகையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஃப்ளெக்ஸி வெல்த் அட்வான்டேஜ் பிளானில் 16 வருஷத்தோட முடிவில் உங்களுக்கு ஃபண்ட் வேல்யூ கையில் கிடைக்கும். இப்போ மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் கேபிட்டல் கேரண்டீட் சொல்யூஷன் பிளானோட நிறை குறைகளை பார்க்கலாம். நிறைகள்: நீங்கள் செலுத்தின ப்ரீமியம் தொகை இரண்டு பிளானில் பிரித்து முதலீடு பண்ணுறதால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டும் கிடைக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்ப எந்த காம்பினேஷன் வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் ப்ரீமியம் செலுத்தும் காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு கிடைக்கும். குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் தொகை ரெண்டு பிளானில் ப்ரீ டிஃபைன்டு ரேஷியோவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ரேஷியோவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பாலிசியில் எவ்வளவு பணம் எந்த பிளானுக்கு போகுது, இந்த மாதிரி ஒர்க்கிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இந்த பாலிசியில் லைஃப் கவர் வருட ப்ரீமியத்தின் 10 மடங்கு தான், அதுவும் பாலிசி டேர்ம் பீரியடுக்கு முடிகிற வரைக்கும் தான். உங்களுக்கு இன்கம் பெனிஃபிட் பீரியடில் லைஃப் கவர் கிடையாது. இந்த பாலிசியில் இருக்க பிளான் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எண்டோமெண்ட்டில் எவ்வளோ பணம் ரிட்டர்ன் கிடைக்குது, யூலிப்பில் என்ன கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த ரெண்டு ரிட்டர்னையும் சேர்த்தா உங்களுக்கு என்ன இன்டர்னல் ரிட்டர்ன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா தான் உங்களுக்கு இந்த பிளானோட ஒர்க்கிங் கொஞ்சம் புரியும். அதை வச்சு இந்த பாலிசி உங்களுக்கு ஏற்றுறதா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ண உதவியாக இருக்கும். இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது 3க்கும் IRR ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். எல்லா பிளான்லேயும் ஆண்டு ப்ரீமியம் தொகை 3 லட்சம்னு அசியூம் பண்ணியிருக்கோம். மைல்ஸ்டோன் 10 அஞ்சு வருஷம் ப்ரீமியம் செலுத்தினா 10வது ஆண்டு முடிவில் உங்களுக்கு எண்டோமெண்ட் மற்றும் யூலிப் ரெண்டுலத்தோட பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஹோல் லைஃப் ஆப்ஷனில் 8 வருஷம் ப்ரீமியம் செலுத்தினீங்கன்னா 8 வருடத்துக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். அது போக 100 வயது வரை எப்போ வேணும்னாலும் நீங்கள் பார்ஷியல் வித்ட்ராயல் செஞ்சுக்கலாம். ரெகுலர் இன்கம் ஆப்ஷனில் 6 வருடம் ப்ரீமியம் செலுத்தினா 30 வருடம் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். அது போக 30வது ஆண்டு முடிவின் போது நீங்கள் செலுத்தின ப்ரீமியம் தொகை உங்களுக்கு கிடைக்கும். யூலிப்போட ஃபண்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு 16வது வருட முடிவில் கையில் கிடைக்கும். எல்லா ஆப்ஷன்லேயும் ஃபைனலாக உங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும், அப்புறம் அதோட IRR ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இங்கே அசியூம்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 8% மற்றும் 4%னு இருக்குது. இது வந்து அசியூம்டு ரேட்டு தான், கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. இப்போ மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் கேபிட்டல் கேரண்டீட் சொல்யூஷனோட IRR பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2.5%லேருந்து அதிகபட்சமாக 6% வர தான் இருக்குது. இது உங்களுக்கே நல்லா தெரியும், இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட ரொம்பவே கம்மி. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அதிகமாக இருந்தால் தான் முதலீட்டாளருக்கு லாபகரமாக இருக்க முடியும். இப்போது இதை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமான்னு பார்க்கலாம். மைல்ஸ்டோன் 10 ஆப்ஷனில் இருக்க மாதிரியே நம்ம ப்ரீமியம் பேயிங் டேர்ம், பாலிசி டேர்ம், சம் அஷூர்டு, ப்ரீமியம் அமௌண்ட் எல்லாமே அதே நம்பர்ஸை எடுத்துக்கலாம். அப்போ தான் கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு பியூர் டேர்ம் பிளானோட சம் அஷூர்டு 30 லட்சம், பாலிசி டேர்ம் 10 வருஷம், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 வருஷமாக இருந்தால் அதனோட ப்ரீமியம் அமௌண்ட் ஆண்டுக்கு 18000 ரூபாய் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ பாக்கி இருக்கிற 2,82,000 ஒரு ELSS ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா அசியூம் பண்ணிக்கலாம்.
10 வருடம் கழிச்சு மைல்ஸ்டோனில் உங்களுக்கு 20-22 லட்சம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே இது இஎல்எஸ்எஸ் பியூர் டேர்ம் ரெண்டுலையும் சேர்த்து நம்ம பார்த்தோம்னா 33 லட்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதனோட ஐஆர்ஆர் ஒர்க் அவுட் பண்ணால் போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் 10.36%. இது ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷனை விட ரொம்பவே அதிகம். அதனால் உங்களுக்கு இலக்குகளை அடைய இந்த ரிட்டர்ன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக பார்த்தோன்னா மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் கேபிட்டல் கேரண்டீட் சொல்யூஷன் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டையும் சேர்த்து கிடைக்கிது, அதாவது யூலிப் மற்றும் என்டோமெண்ட்டோட பெனிஃபிட். இந்த பிளானில் எவ்வளோ பணம் எங்கே முதலீடு பண்ணுறாங்க, இதனோட ஒர்க்கிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இல்லை. ரிட்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் பாலிசி லைஃப் இன்சூரன்ஸ்க்கு எடுத்துக்கணும். அப்புறம் உங்கள் லைஃப் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தேர்வு செய்யணும். அப்போ தான் லாபகரமாக இருக்கும். இந்த மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷனோட முழு ரிவ்யூவை ஆங்கிலத்தில் படிக்க விருப்பம் இருந்தால் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30-minute காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.